இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செம சூப்பரான ஒரு சினிமா நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நியூஸ் யாருக்கான ஹாப்பி நியூஸ்னு கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர்களுக்கான நியூஸ் தான். நடிகர் விஜய் சேதுபதி கூட நடிக்கிறதுக்காக பாலிவுட் நடிகை ஒருத்தங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயந்தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துட்ருக்கு. நடிகை ஜான்வி கபூர் இருக்காங்களா, ஸ்ரீதேவி அவங்களுடைய பொண்ணு, இவங்க நடிகர் விஜய் சேதுபதி கூட நடிக்கிறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதையும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா நடித்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த படத்தை 100 தடவை பார்த்துருக்காங்க. நூறாவது தடவை பார்த்து முடித்த உடனே நேராக அவங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து நடிகர் விஜய் சேதுபதிக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. சார், நான் ஜான்வி கபூர் பேசுகிறேன் ஃப்ரம் பாலிவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவருக்கு பயங்கர ஹாப்பியாக, என்ன கால் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களோட நானும் ரவி தான் படத்தை வந்து 100 தடவை பார்த்துட்டேன், இன்றைக்கி தான் 100வது தடவை பார்த்து முடித்தேன். ஸோ நான் உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட அடுத்த படமோ அல்லது ஏதாவது ஒரு படத்தில் நான் உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்னு உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் ஆடிஷனில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆசை இருக்குது, நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆடிஷனில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்டாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக இவங்க அம்மா இடத்த பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயம், கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ விரைவிலேயே நாம் நடிகை ஜான்வி கபூர் மற்றும் விஜய் சேதுபதி இணைந்து நடிக்கக்கூடிய படத்தை தமிழ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ பார்க்கறதுக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் சேதுபதி கூட நடிக்கிறதுக்காக ஒரு பாலிவுட் நடிகை கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக இவர் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாரு, மக்கள் செல்வன் அப்படிங்கிற அந்த பேரை வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். விஜய் சேதுபதியோட வாழ்க்கையில் இது ஒரு அடுத்த கட்ட பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹிந்தி படங்களில் விஜய் சேதுபதியை பார்க்க ஆசையாக இருக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஷேர் சாட்டில் நம்மளோட வீடியோஸை நீங்கள் டெய்லி டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷேர் சாட்டில் போயிட்டு தமிழ் டெய்லி நியூஸ் அப்படிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.